எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்கும் இந்த பாட்டை நம்ம ரசிச்சுட்டு வந்துடுவோம் பாதமே துணை பரம சிவ பாதமே துணை பரம சிவா

ಗೀತಮ ಸಂಗೀತ ಮರಂಗು ಸಂಗೀತ ಮರಂಗು ತಿರುಮಲ கீதமே முழங்கும் திருமயிலாபுரி உறையும் உரையும் நிதி இறைவா உறையும் கிருபாநிதி இறைவா உறையும் கிருபாநிதி Linen, Pada, may Parama Shiva Payankara, Pavacadel, Ami Dudel, and Kuna Pada, Parama Shiva. Ah, 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 ah.

மாவிடைவாகனே சிற்பரணே சிற்பரணே சனகாதியோகியரும் காதி யோகியரு தேவரு போ രണ്യന സിർപ്പന കിയർ രുവരുപോട്ടും ദീന ശരണിയനെ പദമേ തണൈ പരമ ശിവ பயங்கர பாவ கடல் அமிழ்துடல் எனக்குனது பாத மே துணை பரமசிவரம இந்த பாட்டு கொடுத்த ஸ்ரீமதி பிரியா கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு பெரிய தேங்க்ஸோடு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம எல்லா ராத்துலேயுமே நம்ம வந்து இதை இதை செலிப்ரேட் பண்ணியிருப்போம் திருவாதிரை திருவாதிரை அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா களியும் தாளகமும் பண்ணுவோம் சில பேர் என்ன பண்ணுவான்னா களியும் கூட்டும் பண்ணுவாள் சரி இந்த களி ஏன் திருவாதிரை அன்னைக்கு வரணும் இந்த களி தான் நம்ம பண்ணணும் பிரசாதமாக ஆருத்ரா தரிசனத்தை அன்னைக்கு களியை தான் நம்ம பிரசாதமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது அது என்ன கதை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் ரொம்ப பெரிய லெவலில் கொண்டாடுவாள் இருக்கிற எல்லா சிவத்தலத்துலேயும் வந்து எப்படி பெருசாக கொண்டாடுறாலோ அதே மாதிரி சிதம்பரத்தில் இன்னும் பிரம்மாண்டமாக இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவா ஏன் இது ரொம்ப பர்டிகுலராக நான் சிதம்பரம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா சிதம்பரத்துக்கு பக்கத்தில் பார்த்தேன்னா சேந்தனார் அப்படின்ட்டு ஒரு அடியவர் வாழ்ந்துன்னு வரார் இவருக்கு என்ன அப்படின்னா விறகு வெட்டி தான் தன்னுடைய பழப்பு வந்து நடத்தின்னு வந்திருக்கார் இவர் ஒரு பெரிய சிவபக்தர் இவருக்கு வந்து என்ன ஒரு கொள்கை வச்சுன்னு இருந்தார் அப்படின்னா தினமும் ஒரு சிவனடியாருக்கு வந்து உணவளிச்சிட்டு தான் நம்மளும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கையை வந்து மிகப்பெரிய கடமையாகவே அவர் வந்து செஞ்சுட்டு வரார் இவருடைய பெருமையை வந்து உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி சிவன் வந்து ஒரு திருவிளையாடலை பண்ணுறார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா சிவனுடைய திருவிளையாடல் அப்படின்னா ஒன்னா அடியவருக்கு ஒரு பெரிய சோதனை வரும் இல்லை அடியவர் சார்பாக இவர் அந்த சோதனையை தான் ஏற்றுண்டு பிட்டுக்கு மண் சுமந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் பட்ட கதையும் நமக்கு தெரியும் அந்த விதத்தில் இவர் இந்த சேந்தனாருக்கு வந்து என்ன ஆறுது அப்படின்னா ஒரு சோதனையை அவர் கொடுத்து அவருடைய பெருமையை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறார் அது என்ன சோதனை அப்படின்னா ஒரு நாளைக்கு நல்ல மழை பெய்யறது அவரால் போய் விறக வெட்டின்னு வர முடியல அந்த காலத்துலலாம் பார்த்தேன்னா நிறைய மரங்கள் இருந்தது நிறைய பேர் வந்து அந்த காஞ்ச மரத்தை வெட்டுறதுனால நிறைய பேருக்கு ஏன்னா அந்த காலத்தில் கேஸ் ஸ்டவ்லாம் இல்லை இல்லையா ஸோ இந்த விறகு விற்று கூட நிறைய பேர் வந்து குழப்பம் நடத்தியிருக்கா அந்த விதத்தில் இவர் என்ன பண்ணுறாருனா விறகு வெட்டி தானே நான் சொன்னேன் இல்லையா முதலேயே ஆரம்பத்துலேயே அதுதான் சொன்னேன் விறகு வெட்டி தான் அவருடைய குழப்பை நடத்தின்னு வந்துட்டுருக்குறவர் இருக்கிறவர் அந்த மழை நாளில் அவரால் போய் விறக வெட்டவும் முடியலை ஸோ விறகு வெட்ட போகாததுனால அன்னைக்கு உண்டான அவருடைய வயத்துப்பாட்டை பார்க்கறதுக்கு அவரால் முடியலை அவருடைய வயத்துப்பாட்டை பார்க்க முடியாத சமயத்தில் அவருடைய கொள்கையையும் அவரால் அன்னைக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டோடையே இருக்கார் அந்த சமயத்தில் தான் சிவபெருமான் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு சிவனடியாருடைய வேடத்தில் வந்து சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறார் அப்போது இந்த இதில் வந்து இவ்வளோ மழை நாள்லேயும் என்ன என்னால் வந்து ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுக்கறதுக்கு முடிஞ்சது என்னால் ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுக்கறதுக்கு உதவி பண்ணின சிவனை நினச்சின்னே ரொம்ப சந்தோஷமாக அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அவருக்கு அங்கே அப்போது ஆற்றுல இருந்த ஒரு கொஞ்சம் அரிசியை வந்து களி மாதிரி கிண்டி வச்சுருக்கார் ஸோ தான் கிண்டி வச்ச களியை வந்து என்ன பண்ணுறாருனா ரொம்ப சந்தோஷமாக அந்த சிவனடியாருக்கு வந்து தரார் அப்போது அவருக்கு கொடுத்தது போக கொஞ்சம் பாக்கி இருக்குது அதையும் அவர் என்ன பண்ணுறாரு அந்த சிவனடியார் என்ன பண்ணுறாருனா எனக்கு அடுத்த வேலைக்கு சாப்பிட்றதுக்கு இதே எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்ட உடனே அவர் இன்னமும் சந்தோஷமாக அதை கையில் பேக்கும் பண்ணி அவருக்கு கொடுத்தனுச்சுடுறார் அன்னிக்கு சிதம்பரத்தை ஆண்டுன்னு வந்துட்டு ராஜாவுடைய கனவுல அவர் போய் சேந்தனை பத்தியும் சொல்லி அவர் தான் அவருடைய ஆற்றுல வந்து களிய சாப்பிட்டதை பற்றியும் வந்து கனவுல போய் சொல்றார் இந்த நிலமையில் அடுத்த நாள் காற்றால் அவர் தில்லை வாழலை அந்த சிதம்பரத்தில் இருக்கிற அந்தனர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா கோவிலுக்குள்ளே போய் பார்க்கும்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தா அந்த களி வந்து செதறி கிடக்கு அவருடைய வாய் அவர் கொஞ்சம் களி வேற ஒட்டின்னு இருக்குது உடனே வாழ்க்கைலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடகடென்ட்டு போய் ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி களி ஒட்டின்னு இந்த எல்லாம் எங்கே பார்த்தாலும் களியாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த ராஜா என்ன பண்ணுறாருனா தான் கனவில் வந்து சிவன் சொன்னதையும் அவா எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறார் இது நடந்த அடுத்த நாளைக்கு சிதம்பரம் கோவிலில் தேர்திழ திருவிழா வந்து நடக்கிறது எல்லோரும் அரசர்லேருந்து அந்த உள்ளூரில் இருக்கிற பொது ஜனத்துலேருந்து அங்கே இருக்கிற அந்தணர்கள்லேருந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா தேர் திருவிழாக்கு அந்த தேரோட வடத்தை பிடிச்சி இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா அது வந்து அவளால் முடியல முதல் நாள் பெஞ்ச மழையோட காரணமாக என்னாருது அப்படின்னா அந்த தேரோட சக்கரம் வந்து சகுதியில் வந்து மாட்டின்டுறது யார் என்ன முயற்சி பண்ணியும் அது வந்து துளி கூட அசையாமல் அப்படியே இருக்குது எல்லோருக்கும் மனசில் ஒரு பெரிய வருத்தம் இப்போ வந்து ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போது ஒரு பெரிய அசிரியரை கேட்குறது என்ன அப்படின்னா சேந்தா நீ வந்து பல்லாண்டு பாடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறது அப்போது சேந்தனும் அவர் என்ன பண்ணுறாரு ஏன்னா அவர் வந்து படிப்பறிவு இல்லாதவர் ஒரு சாதாரண விறகு வெட்டி அவர் வந்து எனக்கு அதுக்குண்டான ஞானம் இல்லையே அப்படின்னு சொல்லும்பொழுது கவலைப்படாத ஒரு முடியும் பாடு அப்படின்னு சொன்ன உடனே தான் மனசு நெகிழ்ந்து எம்பிரான பிரார்த்த பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் வந்து பாடுறார் கிட்டத்தட்ட பதிமூணு பாடல்களை வந்து அவர் சிவனை வந்து வாழ்த்தி வணங்கி அவர் வந்து பாடுறார் அவர் பாட பாட என்ன என்னருதுன்னா தேரும் அசைஞ்சு இருந்த அரசரும் சரி மற்ற சிவனடியார்களும் சரி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் என்ன பண்ணுறா கடகடன்ட்டு வந்து இவருடைய சேந்தனுடைய காலில் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணும்பொழுது சேந்தன் சொல்கிறார் நீங்கள் வந்து ராஜா நீங்கள் வந்து என் காலெல்லாம் விழலாமோ அப்படின்னு கேட்கும்பொழுது நடராஜ பெருமானே உங்களுடைய பாட்டில் வந்து மயங்கினது மாத்திரம் இல்லாமல் உங்கள் ஆத்துக்கே வந்து களியெல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கார் அவ்வளோ இறைவனுடைய அருளை பெற்ற உங்களுடைய காலில் விழாமல் வேறு யார் காலில் விளருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ராஜாலேருந்து அங்கேருந்த எல்லாரும் வந்து அவருடைய காலில் வந்து விழறா இதுதான் நம்ம திருவாதிரை அன்னைக்கு ஏன் களி பண்ணணும் அப்படிங்கிறது அந்த களி பண்ணுற வழக்கம் இதனால் தான் உண்டாச்சு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம வந்து தெரிஞ்சோம் இந்த ஆருத்ரா தரிசனத்தின் போது நம்ம ஏன் களி சாப்பிட்றத வ சாப்பிட்றதையே வழக்கமாக வச்சுட்டுருக்கோம் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷனோட கூடுமான வரைக்கும் இன்றைக்கு முழுக்க சிவ சிந்தனையாகவே இருந்துவிட்டும் அவருடைய அருளுக்கு நம்ம எல்லாரும் பாக்கியவானா ஆகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நமஸ்காரம்